ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th standard 3rd term இருக்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ 9th இருக்கிற டாபிக் ஆப்வியஸ்லி 11th standard இருக்கும், அதே மாதிரி 8th standard இருக்கிற டாபிக் வந்து 12th வந்து இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அகைன் நம்ம வந்து 11th volume 2 இருக்கிற சாப்டருக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, 9th standard 3rd term புக்கில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A சிலபஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக், அதுக்கப்புறம் சிவிக்ஸில், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ஈவனாக பார்ப்போம். ஸோ இப்போ உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்ன அப்படின்றத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்திற்கு பின்னாடியும் சரி, எந்த மாதிரியான வளர்ச்சி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் எந்த மாதிரி இருக்குது. ஸோ ஊரகம் அப்படின்னு சொல்லும்போது கிராமங்களோட அமைப்புகள் எந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த அமைப்புகள் எந்த மாதிரியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் எந்தெந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டியூஷன், அதாவது நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீர்திருத்த சட்டங்கள், அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சட்ட சீர்திருத்தங்கள், ஏன் அப்படின்னா நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நம்மளுடைய ஆட்சி அமைப்புகளுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் தான். ஸோ இதுக்காக எந்தெந்த மாதிரியான அரசியல் சீர்திருத்த சட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ்னா என்னது, அந்த பஞ்சாயத்து ராஜோட இயல்பு என்ன, அதோட செயல்பாடுகள் ஃபுல்லாகவே எப்படி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டு இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த டாபிக் பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ இன்னும் நம்ம ஓகே. ஸோ உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம் இல்லை சின்ன நகரம் இல்லை அப்படின்னா மாநகரம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சமூகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புகளை தான் நம்ம உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தல்ன்ற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா, சிறு சிறு அமைப்புகளை வந்து நிர்வாகம் செய்கிறதுக்காக நம்ம அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் தான் உள்ளாட்சி அமைப்புகள். ஏன் அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய பகுதிகளாக பிரிக்கும் போது நம்மளுக்கு ஆட்சி நிர்வாகத்திறனுக்கு வந்து அது நம்மளுக்கு எப்படி இருக்காது அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு அழகாக இருக்காது நம்மளோட நிர்வாகத்திறனுக்கு. ஸோ நம்மளோட நிர்வாகத்திறனுக்காக நம்ம சின்ன சின்ன அமைப்புகளாக வந்து உருவாக்கிக்கிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஆர்பி எக்ஸாம் போர்டு, ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய நிர்வாகத்திறனுக்காக நம்ம அமைச்சிக்கிட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு வந்து ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த நிர்வாகிகளை ஃபுல்லாகவே யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, உள்ளூர் மக்களால் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ ஒரு கிராமத்தோட உறுப்பினரை வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இவங்களுடைய செயல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஸோ ஒரு அடிமட்டத்திலிருந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கும். ஸோ இந்த அமைப்புகளோட மெயின் ஃபங்க்ஷனே, அதாவது முக்கியமான ஒரு வேலையே என்ன அப்படின்னா, உள்ளூரோட தேவைகளை வந்து நிவர்த்தி செய்யணும். அந்த மக்களுடைய மேலாண்மையை வந்து இவங்க வந்து அதிகப்படுத்தணும். ஸோ இதுதான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளோட ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஃபுல்லாகவே தன்னாட்சி குடியரசுக்கு ஒரு கருவியாகவும் செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் சமூகத்துக்காகவும் பணியாற்றுவாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே உள்ளாட்சி அமைப்புகள் பற்றின ஒரு சிறிய விளக்கம் தான். ஸோ இதை பற்றின சில வரலாற்று ரீதியான சில பின்னணிகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதாவது வரலாற்று பின்னணி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகம் எந்த காலகட்டத்திலிருந்து இருந்தது, ஸோ இதை வந்து யார் வந்து செயல்படுத்தினாங்க, ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான அமைப்பு நிர்வாகம் இருந்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் இது எப்படி மாறி இருக்குது அப்படின்றது ஃபுல்லாகவே வரலாற்று பின்னணி. ஸோ உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து எப்படின்னா, இந்தியாவில் காலம் காலமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு தான்.
ஸோ இந்த அமைப்பு வந்து பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசர்கள் இவங்களுடைய காலகட்டத்தில் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து ரொம்ப ஒரு உச்ச நிலையில் இருந்தது. அப்படின்னா இவங்களுடைய நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு இருந்தது அப்படின்றது அர்த்தம்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் மௌரிய பேரரசோட காலத்துலேயும் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்கு அப்படின்றத பற்றின சில குறிப்புகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பண்டைய இந்தியா முழுவதுமே உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நிறைய அம்சங்களோடு அமைஞ்சிருக்கிறதா நம்மளுக்கு நிறைய தகவல்கள் வந்து வரலாற்று ரீதியில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பண்டைய இந்தியாவுக்கு அப்புறமா இடைக்காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இடைக்காலகட்டத்தில் வந்து நிலப்பிரபுத்துவம் வந்து அதிகமாக ஆரம்பித்தது. ஸோ இந்த நிலப்பிரபுத்துவத்தோட தாக்கத்தால் உள்ளாட்சி அமைப்போட முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இடைக்காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றின ஒரு நிலை தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ரிப்பன் பிரபு அவர்கள். ஸோ இவர் வந்து 1882 வருஷத்தில் இவர் வந்து ஒரு தீர்மானம் வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த தீர்மானத்தில் என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளோட மக்களாட்சி முறை பேஸ் பண்ணி, அதாவது அந்த அடிப்படையில் 19வது நூற்றாண்டோட கால் இறுதியில் வந்து இந்த அமைப்புகள் ஒரு புத்துயிர் பெற்றதுக்கு ஒரு மெயின் காரணம் யார் அப்படின்னா, ரிப்பன் பிரபு அவர்கள் தான். ஸோ இவர் தான் வந்து இந்தியாவில் வந்து திரும்பவும் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நிர்வாகத்திறனோட செயல்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இவர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய மாற்றங்களையும் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து கொண்டு வந்தார். ஸோ அதனாலே இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ரிப்பன் பிரபு அவர்களை. ஓகே, ஸோ ரிப்பன் பிரபு பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 1882 வருஷத்தில் வந்து இவர் உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அறிமுகம் செஞ்சார். எதுக்கப்புறம் அப்படின்னா, இடைக்கால இந்திய செயல்பாடு முறைக்கு அப்புறமா. ஸோ இவர் வந்து இந்தியர்களோட சுதந்திரத்துக்கான ஒரு வழிமுறையை அறிமுகப்படுத்தினவரும் வந்து இவர் தான். ஸோ இவர் வந்து இந்தியாவில் நிர்வாகத்தை வந்து ரொம்ப தாராளமயமாக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நடவடிக்கையில் வந்து இவர் எடுக்க ஆரம்பித்தார். ஸோ அப்போ நிர்வாகத்தை வந்து ரொம்ப பெருசாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து உள்ளாட்சி அமைப்பையே முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருப்பார். ஸோ உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துறதுல இருந்த சின்ன சின்ன தடைகளை ஃபுல்லாகவே இவர் வந்து ஒரு தீர்மானம் மூலமாக அகற்ற ஆரம்பித்தார். ஸோ அந்த தீர்மானம் எந்த வருடம் இயற்றப்பட்டது அப்படின்னா, 1882 தான். ஸோ கிராமப்புறமும் சரி, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு வந்து அதிக அதிகாரத்தை வந்து வழங்கணும் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அப்படின்னு சொல்லி இவர் நிறைய சட்டங்களை வந்து உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வாகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த காரணங்களுக்காக தான் நம்ம இவரை வந்து உள்ளாட்சி அமைப்புகளோட தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து இடைக்கால இந்தியாவுக்கு அப்புறமா ரிப்பன் பிரபுவோட காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றின தீர்மானத்தை பற்றின இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இந்திய அரசு சட்டம். ஸோ 1935 இந்திய அரசு வந்து மாகாணங்களில் ஃபுல்லாகவே தன்னாட்சியை வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த சட்டம் வந்து 1937 தான் வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ காங்கிரஸ் வந்து எந்தெந்த பகுதிகள், அதாவது எந்தெந்த மாகாணத்தில் ஃபுல்லாகவே ஆட்சி அமைச்சாங்களோ அந்த மாகாணத்தில் ஃபுல்லாகவே ஊரக வளர்ச்சிக்கும் சிறப்பு கவனம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு ரீதியில் இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்புகள் வந்து கிராமத்திலிருந்து நகரங்கள் வரைக்குமே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட காலகட்டத்தில் தீர்மானம் பண்ணாங்க. ஸோ இதை யார் பண்ணாங்க அப்படின்னா, காந்தியடிகள் தான் பண்ணார். ஸோ இவரோட திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு தான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ். ஸோ இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா இந்திய அரசமைப்பை வந்து எல்லாருமே உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ காந்தியடிகள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கிராம தன்னாட்சி கொள்கையை வந்து நம்ம கவனத்தில் வச்சு அதையும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட முதுகெலும்பு வந்து கிராமங்கள் தான் அப்படின்னு சொல்லவரும் வந்து நம்மளுடைய காந்தியடிகள் தான். ஸோ கிராமம் நிறைய இருந்த இந்தியாவில் கிராம ஊராட்சிகளோட உருவாக்கம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சமூக இயக்கமாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விடுதலை போராட்டம்
நடந்துட்டு இருக்கும்போது பஞ்சாயத்து மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மாறியது. ஸோ இப்போ நம்மளோட நாடு வந்து விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா அரசமைப்பு சட்டம் வந்து நம்ம உருவாக்கும் போது, அதாவது இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம உருவாக்கும் போது அந்த அரசமைப்பில் வந்து ஒரு சட்டத்தை வந்து இணைச்சாங்க. ஸோ அது என்ன சட்டம் அப்படின்னா 40வது சட்டம். ஸோ அந்த 40வது சட்டத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு வந்து ஊராட்சி மன்றத்தை அமைக்கிறதுக்காகவும் தன்னாட்சி அமைப்பு குறுகளாக இயங்குவதற்கும் தேவைப்படக்கூடிய அதிகாரம் மற்றும் அதிகார அடைவு இது எல்லாமே அவங்களுக்கு வழங்குறதுக்கான நடவடிக்கையை இந்திய அரசியலமைப்பு மூலமாகவே செயல்படுத்தணும் அப்படின்றத வந்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்தியா விடுதலைக்கு அடைஞ்சதுக்கப்புறமா உள்ளாட்சி அமைப்புகள் எந்த மாதிரி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்திய அரசியலமைப்புலையே நம்மளுக்கு எந்த ஒரு சட்டங்களுமே எந்த ஒரு அமைப்புமே நம்மளுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கிறத தான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரிபிள் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தலாக் அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளோட அரசியலமைப்பில் அது இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு சட்ட மசோதா ஒரு சட்ட திருத்தம் வந்து பண்ணி அதை இன்றைக்கி வந்து சட்ட ரீதியாக அது ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே நம்மளோட அரசியலமைப்பில் எந்த சட்டம் கொடுத்துருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது, ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த மாதிரிலாம் இதை வந்து உருவாக்கணும்னு நினச்சாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையோட கருத்து உருவாக்கம் என்ன அப்படின்னா, 1957வது வருஷத்துலேருந்து 1986 வருஷம் வரைக்கும் ஒரு 4 குழு வந்து உருவாக்கி அந்த குழுக்களோட ஒரு தீவிரமான முயற்சியால் நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு. ஸோ சமூக அபிவிருத்தி திட்டம் இது 1952. ஸோ தேசிய நீட்டிப்பு சேவை 1953. அதுக்கப்புறமா 1957 வருஷத்தில் கொண்டு வந்த பஞ்சாயத்து ராஜ். ஸோ இது எல்லாமே இந்த உள்ளாட்சி அமைப்புக்கான ஒரு அடிப்படை சட்டங்கள் தான். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் பற்றி லாஸ்ட் இயர் கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது மாநகராட்சியோட தலைவர் யார், ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து எப்போ வந்து அமல்படுத்தினாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இது வந்து பல்வந்தராய் மேத்தா குழு. ஸோ 1957 வந்து இந்த குழு வந்து என்ன பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னா, 3 பஞ்சாயத்து அமைப்பாக வந்து இருக்கணும். அதாவது கிராம அளவில் கிராம ஊராட்சிகள், அதாவது இங்கே நேரடி தேர்தலெலாம் வந்து நடக்கும். ஸோ வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்து, அதாவது மறைமுக தேர்தல். நம்ம வந்து டிஸ்ட்ரிக் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா, ஸோ எம்எல்ஏஸ் அந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பல்வந்தராய் மேத்தா குழு வந்து அவங்களுடைய பங்கெடுப்பு உள்ளாட்சி அமைப்புகள் பற்றின நிர்வாகத்திறனுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அசோக் மேத்தா குழு. இவங்களுடைய குழு வந்து 1977 1978 வரைக்கும் இவங்க என்ன மாதிரியான இதை வந்து முன் வச்சிருப்பாங்க அப்படின்னா, 2 முறை அல்லது அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்லையுமே வந்து பங்கு பெறணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 3rd வந்து GVK ராவ் குழு, இது வந்து 1985. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வந்து வேறற்ற பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ கிராஸ் வித்தவுட் ரூட், இது வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு வேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்எம் சிங்வி குழு, 1986 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் 1992. இதுதான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற கான்ஸ்டியூஷன். ஸோ இது இந்த குழுக்கள் ஃபுல்லாகவே ஒவ்வொரு பரிந்துரையுமே வந்து உள்ளாட்சி அமைப்புகளோட நிர்வாகத்துக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குழுவும் எந்தெந்த மாதிரி வந்து பரிந்துரை பண்ணாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ 73 மற்றும் 74வது அரசமைப்பு சீர்திருத்த சட்டத்தோட சிறப்பம்சம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதை எந்த குழு வந்து பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா,
எல்எம் சிங்வி குழு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1986. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஊராட்சியும் சரி நகராட்சிகளும் சரி, இந்த ரெண்டு அமைப்புமே உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக தான் செயல்படும் அப்படின்றத சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ஊராட்சி, அதுக்கப்புறம் நகராட்சி. ரெண்டாவது வந்து குடியரசு அமைப்போட அடிப்படை அலகுகள் யார் யார் அப்படின்னா, வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டு, அதாவது இப்போ வாக்காளர்களை யாரை பதிவு பண்ணியிருப்பாங்க, 18 வயசு நிரம்பின வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வயது உடையர கொண்ட கிராம சபைகள் மற்றும் குழுக்கள் தான் வந்து கிராமம் நகராட்சி அப்படின்றத வந்து சொன்னாங்க. இது ரெண்டாவது சிறப்பம்சம். மூணாவது சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, கிராமங்களுக்கு இடையில் காணப்படக்கூடிய வட்டாரம், வட்டம், மண்டலம், அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவிலான ஊராட்சிகள், ஸோ இந்த மாதிரி மூன்றடுக்கு முறையில் வந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வட்டாரம், வட்டம், மண்டலம், ஸோ மூன்றடுக்கு முறையில் வந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2 மில்லியனுக்கு குறைவாக மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களோட பஞ்சாயத்துகள் ஃபுல்லாகவே ரெண்டடுக்கு முறையில் வந்து இயங்கிட்டுருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நேரடி தேர்தல் மூலமாக எல்லா அளவிலையுமே வந்து இடம் வந்து நிரப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து அளவு நிலைகள்லையுமே பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடம், அதாவது பஞ்சாயத்து தலைவர் அப்படின்றவரை வந்து எப்படிலாம் நம்ம வந்து பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னா, பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர், ஸோ இவங்களுக்கும் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து 1/3 இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஸோ பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டிலையும் பெண்களுக்கு வந்து 1/3 கொடுக்கணும். ஸோ எல்லா அளவு நிலைகள்லையுமே தலைவர் பதவிக்கு 1/3 இடம் வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான 5 ஆண்டு பதவிக்காலம் மற்றும் பதவிக்காலம் வந்து நிறைவடைகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் வந்து நடத்தப்பட்டு புது அமைப்புகள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்சி கலைக்கப்படும் போது 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வந்து நடத்தணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்களோட சிறப்பம்சங்கள் தான். ஸோ 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, 3 அடுக்கு அமைப்பு, கிராம சபை, தேர்தல் ஆணையத்தை வந்து நிறுவுறது, நிதி ஆணையத்தை நிறுவுதல், மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களுக்கு வந்து 1/3 இடஒதுக்கீடு கொடுக்கணும், மாவட்டத்துக்குன்னு சொல்லி திட்டக்குழுக்களை வந்து அமைக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே பஞ்சாயத்து ராஜ் பற்றி 1994 வெளிவந்த கொள்கைகள். ஸோ கிராம ஊராட்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிராமத்தில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை தான் நம்ம கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தலைவர், அது மட்டும் இல்லாமல் பகுதி உறுப்பினர்கள், இவங்க எல்லாமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ மக்கள் ஓட்டு போட்டு வர்றவங்க. ஸோ இவங்களுடைய பணிக்காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 வருஷம் வந்து இருக்கும். ஸோ கிராம ஊராட்சியோட ஆய்வாளர் யார் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் ஆஸ் யூஷுவல் கலெக்டர் தான். ஸோ 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு கிராம ஊராட்சி வந்து இருக்கும் அப்படின்னா, நம்ம பிரசிடென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்கள வந்து நியமனம் செய்வாங்க. ஸோ இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா ரொம்ப பேசிக்காக தான், குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கை பராமரிக்கிறது, சாலைகளை பராமரிக்கிறது, கிராம நூலகங்களை பராமரிக்கிறது, பாலங்கள், அதுக்கப்புறம் வீட்டு மனைக்கு அனுமதி அளிக்கிறது, வடிகால் அமைப்புகளை பராமரிக்கிறது, வீடுகளை வந்து கட்டி கொடுக்கறது, ரொம்ப சுகாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது, இடுகாடுகளை பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப மெயினாக பொது கழிப்பிட வசதிகளை வந்து பராமரிக்கிறது. ஸோ விருப்ப பணிகள் அப்படின்னா, 1994 நடைமுறைக்கு வந்த இந்த உள்ளாட்சி அமைப்புகளோட சட்டம் வந்து ஒரு சில செயல்பாடுகளை வந்து விருப்ப செயல்பாடுகளாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, தெருவிளக்கு பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் சந்தைகள் மற்றும் திருவிழாக்களை நடத்துறது, மரங்கள் நடுதல், அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு மைதானங்கள், அப்புறம் வண்டி நிறுத்தப்படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இறைச்சி கூடங்கள் மற்றும் கால்நடைகளோட கொட்டகை, இதை ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பராமரிக்கணும் அப்படின்றது ஃபுல்லாகவே இவங்களுடைய விருப்ப பணிகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இவங்களுடைய வருவாய்.
ஸோ மூன்றடுக்கு அமைப்பு இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வந்து கிராம ஊராட்சி மட்டும்தான் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் வந்து பெற்றிருக்கும். அதாவது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடையாது அப்படி யாருக்கு இருக்குது அப்படின்னா கிராம ஊராட்சிக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன வரி அப்படின்னா சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, கடைகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரிகள், இது ஃபுல்லாகவே கிராம ஊராட்சிக்கு மட்டுமே இந்த அதிகாரம் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது மூன்றடுக்கு அமைப்பு இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சி அமைப்பில். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராம சபை கூட்டங்கள், ஸோ ஒவ்வொரு ஊராட்சியிலையும் அந்த ஊராட்சி அதிகார எல்லைக்கு உள்ள வசிக்கக்கூடிய மக்கள் வந்து கிராம சபை உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ ஊராட்சி தலைவர் வந்து கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். ஸோ கிராம சபை கூட்டத்தில் வந்து வரவு செலவு கணக்கு, ஸோ திட்டத்தால் யார் யாரெல்லாம் பயனடைஞ்சாங்க இதை பற்றி ஃபுல்லாகவே அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் 4 தடவை வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடத்தணும். ஸோ அது எப்பப்பெல்லாம் நடத்தணும் அப்படின்னா ஜனவரி 26 குடியரசு தினம் அப்பவும், மே 1 உழைப்பாளர் தினத்தப்பவும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அப்பவும், அக்டோபர் 2 வந்து காந்தி பிறந்த தினம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் குடியரசு தினம், சுதந்திர தினம், அதுக்கப்புறமா உழைப்பாளர் தினம், நெக்ஸ்ட்டு நம்மளோட காந்தியடிகள் பிறந்த தினம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி வரலாற்று தொடக்கம் மற்றும் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆதாரம் வந்து கிடச்சிருக்கு. எதை பற்றி அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நிறைய ஆதாரம் கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய வரலாறே வந்து இருக்குது அப்படின்றதையும் அந்த கல்வெட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு வந்து நிறைய கிராம குடியாட்சிகளை உள்ளடக்கிய ஒரு நிலமாக விளங்கியிருக்கும். ஸோ நிறைய சமூக குழுக்கள் வந்து அவங்களுடைய பகுதி மேம்பாட்டுக்காக நிறைய நடவடிக்கைகளை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற சோழர்களோட ஆட்சி காலகட்டத்தில் இந்த முறை வந்து ரொம்ப உச்சநிலை அடைஞ்சதாகவும் அந்த கல்வெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராம சபைகள் வரி விதித்ததும், அது மட்டும் இல்லாமல் குடைவோலை முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இரகசிய தேர்தல் முறை மூலமாக கிராம சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ சோழர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறமா கிராம தன்னாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்ததாகவும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிலப்பிரப்புகளோட இடைக்காலத்துவத்தால் இந்த முறை வந்து மறைய ஆரம்பித்தது. ஸோ இந்த முறை வந்து ஆங்கிலேய காலனி ஆதிக்க ஆட்சி மூலமாக திரும்பவும் வந்து அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. ஸோ சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தோட முதல் சட்டமாக 1950வது வருஷத்தில் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து இயற்றினாங்க. ஸோ 1957வது வருடத்தில் உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக நிறைய விவரங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியாக ஆரம்பிச்சது. ஸோ 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டது. ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு மூலமாக தெரிஞ்ச சில தகவல்கள் தான். ஸோ ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா நிறைய ஊராட்சிகள் எல்லாமே சேர்ந்து உருவான ஒரு ஒன்றியம் தான் ஊராட்சி ஒன்றியம். ஸோ மக்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய உறுப்பினரை வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது கவுன்சிலர், இவரை தான் நம்ம ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ உறுப்பினர் வந்து அவங்களில் ஒருத்தங்களை சேர்மனாக வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம், அதாவது ஒன்றிய தலைவராக வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஊராட்சி ஒன்றியத்தோட பணிகள் வந்து ரொம்ப யூஸ்வல், நம்ம தெரிஞ்சது தான், தண்ணி கொடுக்கறது, ஸோ சுகாதார நிலையங்கள், சாலைகள், அதுக்கப்புறமாக பெரு விடுதிகள், பொது கண்காட்சிகள் நடத்துறது, கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுறது, சமூக காடுகளை பராமரிக்கிறது, துவக்கப்பள்ளி கட்டடங்களை வந்து சீர் பண்ணுறது, இது ஃபுல்லாகவே வந்து ஊராட்சி ஒன்றிய தலைவர்களோட ஒர்க், அதாவது ஊராட்சி ஒன்றியத்தோட பணிகள். ஸோ மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர், இவங்க எல்லாருமே ஊராட்சி ஒன்றியத்தோட வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் பெற்றவங்களா வந்து இருந்தாங்க. ஸோ இது வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பற்றின சில இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மாவட்ட ஊராட்சி பற்றியும் அதோட பணிகள் பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம புக்கில் இருக்கிற எல்லா வேர்டிங்ஸுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோத்ரு பண்ணாலே உங்களுக்கு புக்கை ஃபுல்லாக படித்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.